வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து அரைச்சி கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோங்க. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2.5 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி எடுத்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகாய் 7 எடுத்திருக்கேன். இது நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை குறைவான தீயில் வச்சு 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம். மசாலா கருகிராமல் வறுத்துக்கணும். இது நல்லா வாசம் வருங்க வறுக்கும் போதே, அது வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ மசாலா வறுத்தாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 15 சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கணும். லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை குறைவான தீயில் வச்சு நல்லா தேங்காயையும் வதக்கி விட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ ரெடி ஆகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்ச மசாலாலேயே நம்ம இந்த மசாலையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிருச்சு, இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் செக்கெண்ணெய் தாங்க எப்போயுமே யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாளாக இந்த அதர்வா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 100% பியூர் செக் ஆயில், ரொம்பவே நல்லாயிருக்கு. இவங்க நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டேபிள்ஸ்பூன் உளுந்து, வெந்தயம் 1/4 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1/4 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம் 15, 10 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வேணுன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சொத்து சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாம். மீன் குழம்பு எப்போதுமே நல்லெண்ணெயில் தாங்க பண்ணணும், அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை கொஞ்சம் தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மிக்சி ஜார்லேயே அது கழுவுன தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட எக்ஸ்ட்ரா 1 கப் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இது மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் குறைவான தீயில் வச்சிடலாங்க. அப்படி இல்லாட்டி இது மசாலா புளியோட பச்சை வாசனெலாம் போகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிருச்சு, நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். குழம்பு திக்காகிருச்சு, அதே மாதிரி மசாலா புளியோட பச்சை வாசனெல்லாம் போயிருச்சு. கட்லா மீன் 1/2 கிலோவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீனை வேணால் வச்சு இந்த குழம்பு பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ மீன் துண்டை ஒன்றொன்றா சேர்த்துடலாம். நீங்கள் மீன் சேர்க்கும்போது குழம்பு நல்லா கொதிச்சு திக்கான ஸ்டேஜில் இருக்கணும், அப்போ தாங்க சேர்க்கணும்.
இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தை லைட்டாக குலுக்கி விட்டால் போதும், மீன் உள்ளே போய் செட் ஆகிக்கிறோம். நீங்கள் கரண்டியில் கிண்டக்கூடாது, அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயில் வச்சிடலாம். ஏன்னா மீன் சீக்கிரமே குக் ஆகிரும், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிருச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. அவ்வளோதாங்க, வறுத்து அரைச்ச மீன் குழம்பு சூப்பராக சுவையாக ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஒரு டைம் குழம்பு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.